ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி உட்காரணும், எப்படி தூங்கணும், எப்படி வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம், அந்த நேரத்தில் எப்படி நம்ம நிற்கணும், எந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து நம்ம நிற்கணுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து நம்ம உட்கார பொசிஷன் கூட கரெக்டாக இல்லாட்டி நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி கூட பாதிக்கும்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால நம்ம அப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த பொசிஷனில் நம்ம உட்காரணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து மேக்ஸிமம் சேர்லேயோ சோஃபாலேயோ நம்ம உட்காரத வந்து மேக்ஸிமம் நம்ம தவிர்த்துக்கிடணும். ஏன்னா நம்ம சேர்லேயோ சோஃபாலேயோ நம்ம உட்காரும் பொழுது நம்ம கால்களை வந்து கீழே தொங்க போட்டு தான் உட்காருவோம். அப்படி தொங்க போட்டு உட்காரும் பொழுது இப்போ உங்களுக்கு 4, 5, 6 இந்த மாதங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமே கால் வீக்கம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே 7, 8, 9 இந்த 3 மாதங்களாக இருந்ததுன்னா நார்மலாக இருக்கிறத விட இன்னும் அதிகமாக கால் வீக்கம் வந்து ஏற்படும். அப்போ நம்ம எந்த மாதிரி தான் உட்காரணும்னா, நீங்கள் சேரில் உட்காந்தா கூட உங்களோட முதுகு பகுதி வந்து நல்ல சேரில் ஒட்டி உட்காரணும். கால்களும் தரைப்பகுதியில் வந்து நல்லா அழுத்திட்டு உட்காரணும். கால் மேலே கால் போட்டு மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து உட்காரத வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீழே உட்காந்தா எந்த மாதிரி பொசிஷனில் நம்ம உட்காந்தா ரொம்பவே சேஃபானது, அதை விட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு உட்கார பொசிஷன் கூட அது நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, சமணங்கால் போட்டு உட்காரலாம். ஆனால் நம்மளால் ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது. அதுவும் 9 மாதத்துக்கு மேலே வந்து நம்ம உட்காரலாம், ஆனால் நம்மளால் 9th மந்த்துக்கு மேலே உட்கார முடியாது. அதுக்கு பதிலாக பட்டர்ஃப்ளை பொசிஷனில் வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து உட்காரலாம். இப்படி கால்களை வச்சுட்டு கூட உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் கூட செய்யலாம். இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷனில் உட்காரும் பொழுது நீங்கள் உட்கார மாதிரியே ஆயிடுச்சு, ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணுற எக்ஸசைஸ்னால் இந்த பட்டர்ஃப்ளை யோகா தான். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டக் வாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் கூட நீங்கள் உட்காந்துட்டு ஏதாவது வேலைகள் வந்து இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். இதுவும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அல்லது கால்களை நீட்டி முதுகுக்கு பின்னாடி ஏதாவது பில்லோ வச்சு அந்த மாதிரியே உட்காரலாம். இதுதான் வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து உட்கார பொசிஷன். மற்றபடி நீங்கள் 2 கால்களையும் மடக்கி இல்லை வேறு மாதிரியான பொசிஷன் உட்காரும் பொழுது உங்களுக்கு வயிற்று பகுதி வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிடும், ஒரு சிலருக்கு இதனால் கூட இடுப்பு வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து மேக்ஸிமம் நிற்கிறத வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து தவிர்த்துக்கிடணும். அதுக்காக நிற்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு சிலர் தொடர்ந்து 1 மணி நேரம் வந்து கூட நிற்பாங்க, அந்தளவு நம்ம நிற்கவே கூடாது. அதே மாதிரி இப்போ நடக்கும் பொழுதோ நிற்கும் பொழுதோ நம்ம எப்படி இருக்கணும்னா, பின்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கைகளை வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நம்ம வைக்கவே கூடாது. என்ன காரணம்னா, ஆல்ரெடியே நம்மளோட குழந்தை ரொம்ப சேஃபாகவும் இடுப்பெலும்பும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்கும். நம்ம இன்னும் இடுப்பெலும்பை வந்து அழுத்த கொடுக்கறதுனால குழந்தையோட தலைப்பகுதியும் அழுத்தப்படும். அதை விட உங்களோட இடுப்பு வலிகளும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். இதனால் முதுகு வலி வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அழுத்தத்தை வந்து இடுப்பெலும்பு மேலே அதிகமாக காட்டும் பொழுது, ரெண்டு சைடும் நீங்கள் கைகளை வந்து அழுத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதனால் அதிகமான வலிகள் வந்து ஏற்படும். இதை தவிர நிறைய பெண்கள் வந்து இப்போ நிற்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும் பொழுது தான் குழந்தையோட தலையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஷோல்டரையும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, தோல் பகுதியில் முன்னாடி இருக்கிற மாதிரி இப்படி நிற்கும் பொழுது உங்களோட குழந்தையோட பொசிஷனும் மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நார்மலாக உங்களுடைய இடுப்பு பகுதியில் அதிக நேரம் கை வைக்காமல் கரெக்டான பொசிஷனில், அதாவது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லா நிமிந்து இருக்கணும். நடக்கும் பொழுதும் சரி, உட்காரும் பொழுதும் சரி, ஒவ்வொரு தடையும் நீங்கள் நிமிந்து உட்கார உட்கார உங்களோட கைகளும், நீங்கள் இப்போ ஒரு வாக்கிங்கே போனால் கூட கைகளை வந்து நல்லா வாட்டி ஆட்டி நடக்கணும். ஷோல்டரும் நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம நடக்கும் பொழுதும் ஸ்ட்ரைட்டாகவே நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தான் நீங்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கான, அதாவது வாக்கிங் போகிறதுக்கான முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷனுங்க. ஸ்லீப்பிங் பொசிஷன் ரொம்பவே முக்கியமானது. இதை நீங்கள் முதல் 3 மாதத்தில் இருந்தே ஃபாலோ பண்ணால் இன்னுமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு 4-5 வீக்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி தான் படுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இல்லை நம்ம இப்படியும் படுத்துக்கலாம் அப்படியும் படுத்துக்கலாம் நம்ம தோணும் பொழுது தான் லாஸ்ட்டு 9th மந்த் வரைக்கும் ஒரு சிலரால் அந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக படுக்க முடியாது. இல்லை என்னால் ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ப்ரெக்னன்சி பில்லோ கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம நிறைய எதுக்கோ செலவு பண்ணுவோம். இது மேக்ஸிமம் பார்த்தா 1000 இல்லை 1500 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளுக்கு தூங்குறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து எல் சேஃப்லேயும் இருக்குது, சி சேஃப்லேயும் இருக்குது. ப்ரெக்னன்சி பில்லோ வந்து யூ சேஃப், எல் சேஃப், வி சேஃப், யூ சேஃப் இந்த சைஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உட்காரும் பொழுது கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ப்ரெக்னன்சி பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சைடு படுக்கும் பொழுது இந்த முதுகு வலி இந்த மாதிரியெல்லாம் வலிகள் வந்து ஏற்படாது. இல்லை என்கிட்ட ப்ரெக்னன்சி பில்லோ வந்து இல்லைங்கிறவங்க காலுக்கு 2 பில்லோ வச்சுக்கோங்க, தலைக்கு 2 பில்லோ வச்சுக்கோங்க, உங்களுடைய காலுக்கு 2 கால்களுக்கும் நடு சென்டரில் வந்து 1 பில்லோ வச்சுக்கோங்க, உங்களோட வயிற்று பகுதிக்கு பக்கத்தில் 1 பில்லோ வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கால் வந்து ரொம்ப 2 பில்லோங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியும், அவங்க மட்டும் 1 பில்லோ வச்சு நீங்கள் தூங்கலாம். இதுவும் ரொம்பவே சேஃபானது தான். ஏன்னா நம்ம வந்து கீழே படுக்கும்பொழுது நம்மளோட வயிற்று பகுதியும் சேர்ந்து அழுத்தும். ஒரு சில நேரம் வயிற்றை ஒரு சைடாக நம்ம படுக்கும்போது வயிறை நம்ம அழுத்திட்டே படுப்போம், அப்படி படுக்கக்கூடாது. நீங்கள் அதுக்காக தான் நம்ம அடியில் பில்லோ வச்சுக்கும் பொழுது வயிற்று பகுதி ரொம்ப அழுத்தப்படாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு இந்த ப்ரெக்னன்சி பில்லோ வாங்கிக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் ப்ரெக்னன்சி பில்லோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வேணும்னா போய் பாருங்கள். ஒரு சிலர் தூக்கத்தில் வந்து புரண்டு படுப்பாங்க, அப்படி வந்து ப்ரெக்னன்சி மந்த்ஸ் வந்து படுக்கவே கூடாது. அதுவும் 7வது மாதத்துக்கு அடுத்து புரண்டு படுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே திரும்பி படுத்துருவாங்க, அப்படியும் நம்ம படுக்கக்கூடாது. இப்போ மேக்ஸிமம் இடது பக்கம்தான் படுக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஃபுல் டே இடது பக்கம் படுக்க முடியாது. 1 மணி நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வலது பக்கமும் படுத்துக்கலாம். எப்படி படுக்கணும்னா ஒவ்வொரு தடையும் எந்திரிச்சு தான் நம்ம வலது பக்கம் படுக்கணும், அப்படியே வந்து படுக்க கூடாது. அப்படி படுத்தா கொடி சுத்திரும்னு சொல்லுவாங்க, ஆனால் 100ல் 1 ஆளுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். மேக்ஸிமம் நம்ம எந்திரிச்சு அப்படி திரும்பி உட்காந்து அதுக்கடுத்து படுக்கிறது ரொம்பவே சேஃபானது. அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் வராதது ஒரு காரணம் நம்ம பார்த்தோன்னா நெஞ்சரிச்சலாக இருக்கலாம், அல்லது கேஸ்டபிள் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பகலில் தூங்கியிருப்பாங்க அதனால் நைட்டு தூக்கம் வராமல் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த நெஞ்சரிச்சல் இது மாதிரி ப்ராப்ளத்துக்கு நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன். நார்மலாக நெஞ்சரிச்சல் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா நீங்கள் தூங்கும் பொழுது நல்லா உங்களுக்கு சுடுதண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டு தூங்கலாம். அப்படி குடிச்சிட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. அதே மாதிரி படுத்துக்கிட்டு சாப்பிட்றது, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி படுத்துட்டு சாப்பிட்றது, படுத்துட்டு நம்ம தண்ணீர் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கிடணும். அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம தூங்குகிற பொசிஷனும் எதுக்காக நம்ம வந்து இடது பக்கம் நம்ம தூங்கணும்னு சொல்கிறோன்னா வலது பக்கம் தூங்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை விட குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனாக இருக்கட்டும், குழந்தைக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், எல்லாமே இடது பக்கம் படுக்கும் பொழுது தான் கரெக்டான அளவு போய் சேரும். வலது பக்கம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல் டே வலது பக்கம் படுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வலது பக்கம்தான் குழந்தையோட பொசிஷனே வலது பக்கம்தான் இருக்கும், அவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வலது பக்கம் படுக்கலாமா இடது பக்கம் படுக்கலாமான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்தாலும் சரி படுத்தாலும் சரி நம்ம எந்திக்கிற பொசிஷனும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து யாராவது கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எந்திப்பாங்க, அப்படியெல்லாம் ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து எந்திக்கவே கூடாது. நீங்கள் படுக்கும் பொழுதோ நீங்கள் யாராவது கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிங்கன்னா 2 கைகளையும் முன்னாடி முதல்ல வச்சுட்டு கால்களை 1 காலை முதல்ல போட்டு அதுக்கடுத்த கால்களை 2வது போட்டு அப்படி தான் எந்திக்கணும். அதே மாதிரி உட்காந்து எந்திக்கும் பொழுதும் அப்படி தான், ஒரு கையை நல்லா கீழே ஊனி பக்கத்தில் ஏதாவது சேர் இருந்தால் கூட பிடிச்சிட்டு, இல்லை யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி தான் நீங்கள் எந்திக்கணும். நீங்களாக எந்திக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரம் கால் வந்து விறுத்து போகலாம், ஒரு சிலருக்கு மறத்து போகலாம்,
கால் பிடிச்ச மாதிரி கூட இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு எழுந்திருக்கும்போது எந்திக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரம் சடனாக நீங்கள் கீழே விழுற மாதிரி கூட ஃபீல் ஆகிடும். ஸோ ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரெக்னன்சி உமன்ஸ். அதுவும் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கிறது, நீங்கள் படுக்கும் பொழுது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.